நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை திருநென்றூரில் கடந்த நாலு ஆண்டுகளாக மகளை பாலியல் வாதிகாரம் செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர் ஆவடியை அடுத்த திருநென்றூர் அண்ணா நகர் கம்பர் தருவை சேர்ந்தவர் தான் அருள் வயது நாற்பது இவர் ஒரு எலக்ட்ரீஷியன் இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே கொல்லிமலைக்கு சாமியாராக மாறி சென்று பின்னர் நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் கழித்து வீட்டுக்கு திரும்புவார் இவரது பதினாறு வயது மகள் திருநன்றவூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இதற்கிடையில் அருள் தனது மகளுக்கு கடந்த நாலு ஆண்டுகளாகவே மகளை பல முறை பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளார் இதனை யாரிடமும் கூறக்கூடாது என்று மகளை மிரட்டியும் வந்துள்ளார் இதேபோல கடந்த ஐந்து மாதத்திற்கு முன்பு அருள் தனது மகளுக்கு பாலியல் தொல்லை செய்துவிட்டு கொல்லிமலைக்கு சென்றுவிட்டார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் கொல்லிமலையிலிருந்து சென்னைக்கு வருவதாக மகளிடம் பேசியுள்ளார் அப்போது அவர் செல்போனில் அருவறுக்கத்தக்க முறையில் மகளிடம் பேசியிருக்கிறார் இந்த பேச்சு செல்போனில் உள்ள கால் ரெக்கார்டில் பதிவாகி இருந்துள்ளது இது அருளின் மனைவிக்கு தெரியவர அவர் கேட்டு அடைந்துள்ளார் இது குறித்து அவர் திருவள்ளூர் குழந்தைகள் நல கமிட்டியிடம் புகாரும் செய்தார் இதையடுத்து கமிட்டி ஆவடியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் தகவலை கொடுத்து விசாரிக்க உத்தரவிட்டது இதையடுத்து இன்ஸ்பெக்டரான ஷோபாராணி தலைமையில் போலீசார் சிறுமியை அழைத்து தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் இதில் அருள் தனது மகளை பல முறை மிரட்டி பாலியல் தொல்லை செய்து வந்தது தெரியவந்தது இவ்வாறு செய்தால் சாமியாராக தனக்கு சக்தி பெருகும் என்றும் நீண்ட ஆயுளுடன் இருப்போம் என்றும் தனது குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கொல்லிமலையில் இருந்து சென்னைக்கு வந்த அருளை போலீசார் நேற்று கைதும் செய்தனர் பின்னர் போலீசார் அவரை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிலையிலும் அடைத்தனர் தந்தையே தனது மகளை பாலியல் தொல்லை செய்தது திருநழுவூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது